சுமாரா ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோனிய பேரரச குடும்பத்தை சேர்ந்த ஹம்முராபி அப்படிங்கிற மன்னர் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. வெவ்வேறு பிரதேசங்களை கைப்பற்றி வேறு வேறு மொழி பேசும் மக்களை அடக்கி ஆள்வது எல்லோருக்குமே கடினமான விஷயம்தான். அதனால ஹம்முராபி என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட பேரரசோட எல்லா பகுதிக்கும் நிபுணர்களை அனுப்புறாரு. அங்க என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் புழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வர சொல்றாரு. அதையெல்லாம் ஆராய்ந்து தனக்கான ஒரு சட்ட திருத்தத்தை உருவாக்குறாரு. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற மனித குல வரலாற்றிலேயே மிக பழமையான முதல் சட்ட தொகுப்பு. ஹம்முராபியோட முழுமையான சட்டங்கள் செதுக்கப்பட்ட கல்வெட்டு கிபி 1902 பிரான்ஸ் தொல்லியல் ஆய்வாளர்களால் ஈரானில் இருக்கிற சுசா அப்படிங்கிற நகரத்தில் கண்டறியப்பட்டுச்சு. வணிகம், அடிமைகள், திருட்டு, வேலை, விவசாயம், குடும்பம், சமூகம் அப்படின்னு பல்வேறு பிரிவுகளில் 282 சட்டங்களை ஹம்முராபி சொல்லியிருக்கிறாரு. அவரோட ஆட்சி காலத்தில் அப்படி என்னென்ன சட்டங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். புயலோ மழையோ பேஞ்சிட்டா அப்படின்னாலும், இல்லை பிற காரணங்களால் அந்த ஆண்டில் விளைச்சல் இல்லை அப்படின்னாலும், விவசாய கடன் வாங்கியவர்கள் திருப்பி செலுத்த வேண்டாம், கடன் கொடுத்தவர்கள் தன்னோட கடனையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஹம்முராபி சட்டத்தில் இருந்திருக்கு. ஒரு பெண் தன் கணவனோடு வாழ விருப்பமில்லை என்று தெரிவித்தால், கணவனும் அதற்கு சம்மதித்து விட்டால், அந்த பெண் தன்னோட தந்தை வீட்டிலிருந்து வரதட்சணையாக கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் திருப்பி எடுத்து கொண்டு போய் விடலாம். இதுவும் ஹம்முராபியோட சட்டத்தில் இருந்திருக்கு. ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஆண் காணாமல் போய்விட்டாலோ அல்லது கடத்தப்பட்டு விட்டாலோ, அவனுடைய குடும்பத்தை உற்றார் உறவினர்கள் சேர்ந்து அவனுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். இதுவும் ஹம்முராபியோட சட்டத்தில் இருந்திருக்கு. ஒரு நீதிபதி சொன்ன தீர்ப்பு தவறு என்று பின்பு கண்டறியப்பட்டால் அவருக்கு 12 அபராத தொகை விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பதவி நீக்க தண்டனையும் கிடைக்கும். அடடே, எல்லா சட்டங்களும் சூப்பராக இருக்கே அப்படி சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். அடுத்தடுத்து வர சட்டங்களை பாருங்கள். தகாத வழியில் பிறந்த ஒருவன் தன்னை வளர்க்கும் தாய் அல்லது தந்தையை பார்த்து நீ என் அம்மாவே இல்லை அல்லது நீ என் அப்பாவே இல்லை என்று சொன்னால் அவனுடைய நாக்கு இழுத்து வைத்து நறுக்கப்படும். ஒருவன் கோபத்தில் அவனுடைய தந்தையை தாக்கினால் அவனுடைய கைகள் வெட்டப்படும். ஒரு அடிமை தன்னுடைய முதலாளியை பார்த்து நீ என் முதலாளியே இல்லை என்று சொன்னால் அவனுடைய காதுகள் அறுக்கப்படும். தன் மனைவியின் நடத்தையில் ஒருவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அவள் கையும் களவுமாக பிடிபடாவிட்டாலும் கூட அவளை நதி வெள்ளத்தில் தூக்கி எரிந்து விடலாம். அவள் உத்தமி என்றால் கடவுளே கரை சேர்த்து விடுவார், இல்லை என்றால் மூழ்கி இறந்து விடுவாள். அதே சமயம் மனைவி இல்லாமல் வேறு ஒரு பெண்ணை ஒருவன் கர்ப்பமாக்கினால் அவனுக்கு வெறும் அபராதம் மட்டும்தான். பிரசவத்துக்கு பின் அந்த பெண் இறந்து போனால் அவள் பிரசவித்தது பெண் குழந்தை என்றால் அவளையும் கொன்று விடலாமாம். ஒருவன் மீது ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது. தன்னை நிரபராதி என நிரூபிக்க இயலாத அவனை ஆற்றின் ஆழமான பகுதியில் தள்ளிவிடுவார்கள். அவன் மூழ்கி செத்துவிட்டால் அவன் குற்றவாளி. அவனுடைய வீடு குற்றம் சாட்டியவனுக்கு சொந்தமாகிவிடும். நீந்தி மேலே வந்துவிட்டால் அவன் நிரபராதி, குற்றம் சாட்டியவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அவன் வீடு தப்பித்தவனுக்கு சொந்தமாகிவிடும். ஒரு மேஸ்திரி கட்டி கொடுத்த வீட்டின் சுவர் இடிந்துவிட்டால் அதை அவரே தன் செலவில் சரி செய்து தர வேண்டும். சுவர் இடிந்து வீட்டுக்காரன் செத்து போனால் மேஸ்திரிக்கு மரண தண்டனை. சுவர் இடிந்து வீட்டுக்காரனின் மகன் செத்து போனால் மேஸ்திரியின் மகனும் கொல்லப்படுவான். ஒருவன் அடுத்தவனது கண்ணை தோண்டிவிட்டால் அவன் கண்ணை பதிலுக்கு தோண்டிவிடலாம். பல்லை உடைத்து விட்டால் உடைத்தவனின் பல்லை உடைக்கலாம். எலும்பு என்றால் பதிலுக்கு எலும்பை முறிக்கலாம். இது போன்ற ரத்தம் தெறிக்கும் ரிவெஞ்ச் சட்டங்களை அறிமுகப்படுத்தியது ஹம்முராபி தான். ஆனால் உயர்குடியை சேர்ந்தவன் சாதாரண மனிதனின் கண்ணை நோண்டினாலோ அல்லது வேறொரு குற்றங்களை செய்தாலோ அவருக்கு வெறும் அபராதம் மட்டும்தான் விதிக்கப்பட்டது, மரண தண்டனை எல்லாம் கிடையாது. கர்ப்பமாக இருக்கும் அடிமை பெண்ணை உயர்குடி மக்கள் கொன்றுவிட்டால் அதற்கு வெறும் அபராதம் மட்டும்தான். அதே சமயம் கர்ப்பமாக இருக்கும் உயர்குடி பெண்ணை சாதாரண ஒரு மனிதன் கொன்றுவிட்டால் அவளுடைய மகளும் கொல்லப்படுவாள். கள்ளக்காதல் ஜோடி ஒன்று தன்னுடைய உண்மையான இணையை கொல்ல திட்டமிட்டால் அவர்கள் இருவருமே கழுமரத்தில் ஏற்றப்படுவார்கள். ஒரு தாய் முறையற்ற உறவில் ஈடுபட்டால் அவள் ஜோடியுடன் சேர்த்து உயிருடன் எரிக்கப்படுவாள். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளி காலி, இல்லையென்றால் குற்றம் சுமத்தியவனுக்கு உயிர் இருக்காது. இப்படி ஏகப்பட்ட மரண தண்டனைகளும் உயிரை வதைக்கும் கிறுக்குத்தனமான தண்டனைகளும் நிறைந்ததுதான் ஹம்முராபியோட ஆட்சி காலம்.